இப்ப நாங்கள் வந்து இந்த தோட்டத்தில் நிற்கிறோம். தோட்டத்தில் வந்து நான் இந்த தோட்டத்தில் சின்ன கறி தோட்டம் வந்து என்ன இந்த வெயில் நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் செய்கிறது. அதை வந்து செய்கிறதுக்கு நான் வந்து இயற்கையான இதைத்தான் பசலையில் போடுறது. என்னன்னு சொன்னால் நடுகளும் நாங்கள் இந்த செயற்கையை சாப்பிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளுக்காக இயற்கையாக சாப்பிடுவோம் வந்து நான் செய்கிறது. இப்போ இதில் வந்து காஞ்ச எங்களோட கரை சிவர தோல்கள், வாழைப்பழத்தோல், முட்டைக்கூது, இது தோடம்பழத்தோல், எலும்பிச்சம்பழத்தோல் எல்லாம் எடுத்து இப்போ சின்ன சின்ன வெட்டி போட்டு காய வச்சுருக்கேன். இது இது இண்டைக்கு எடுத்து வச்சுனா இது கரட் அடித்த அந்த சக்கையை எடுத்து இதில் காய வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயத்தை தோல்கள் எல்லாம் வெங்காயத்தோல் உள்ளித்தோல் எல்லாம் இதில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதை பிறகு நான் தண்ணியில் கலந்து தான் இந்த மரங்களுக்கு நான் ஊற்றுறேன். இதை ஏற்கனவே காய வச்சு அடித்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். நாங்கள் சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் சாப்பாட்டு தேவைன்னுட்டு இப்போ நான் அதுக்கும் இயற்கையாக நம்ம செய்து வச்சுருக்கிறேன். இது அதுக்கு நான் இடையில் ரெண்டு கிழமைக்கு ஒருக்க மாறி மாறி இதுக்கு போட்டுட்டு பிற தண்ணி ஊற்றுவேன். அதோட இங்கே வந்து நான் வந்து இயற்கை பசலை செய்கிறதுக்கு இந்த குப்பையில் இதுக்குல போட்டு மண்ணோட சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு தெரியும். இதையும் இடையில் நான் வந்து கலந்து போடுறேன். நான் மற்றபடி சிறு தோட்டம்தான்.